ஆச்சி குலோப் ஜாமுன் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. நீலம் புயல் காரணமாக மின்சாரம் நிறுத்தப்பட்டதால் இருளில் மூழ்கின சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள். சென்னையில் தரை தட்டி நின்ற சரக்கு கப்பலில் தவித்த ஊழியர்கள் 15 பேர் உலங்கு வானூர்தி மூலம் மீட்பு. புயலின் கோர தாண்டவத்தால் சென்னையில் வேரோடு சாய்ந்து விழுந்தன நூற்றுக்கணக்கான மரங்கள். காஞ்சிபுரம், கடலூர் மற்றும் புதுச்சேரியில் மீனவ கிராமங்களில் கடல்நீர் உட்புகுந்து ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவிப்பு. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர் உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் இன்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. வேலூர் அருகே பள்ளிகுண்டாவில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி ஒருவர் பலி, பொதுமக்களை மீட்கும் பணி தீவிரம். கன்னியாகுமரி அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் கத்தி முனையில் 8 பவுன் நகைகள் கொள்ளை. இலங்கை தமிழர்களின் உரிமைகளை ஐநா மாநாட்டில் வலியுறுத்துமாறு பிரதமரிடம் கனிமொழி நேரில் வேண்டுகோள். பள்ளிக்கூடங்களில் நீச்சல் குளங்கள் அமைக்க கட்டுப்பாடுகள், சட்டப்பேரவையில் சட்ட முடிவு தாக்கல். ஆச்சி குலோப் ஜாமுன் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.